ஹலோ வெரி வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோஸ்ட் ரைடரோட இஷ்யூ 8. ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சினா மறக்காமல் பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிடுங்க. ஸோ மட்டும் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், இல்லைனா இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது காமிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த காமிக் நேம் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் தொடர்ந்து உங்களால் வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் யோசிச்சு மாற்றலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவில் இதை விட பெட்டராக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி இஷ்யூ யாராவது பார்க்க பார்த்தீங்கன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருக்கு. அது முக்கியமான விஷயம், ஏன்னா ரெக்கமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்துருக்குன்னு சொல்லி அப்படியே கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துருவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இஷ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் டாலியா கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. டாலியா, நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற, இது எல்லாத்தையுமே நீ தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு இதை வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து நான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேர் சொல்லிகிட்ருக்கேன். ஜானி, இது மாதிரி நான் இந்த வேலையில் வந்ததுலேருந்து ஏகப்பட்ட தப்பான விஷயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது எல்லாத்தையுமே நான் நிறைய தடவை தப்பான இடத்துலேருந்து பார்த்துருக்கேன், தப்பான கோணலேருந்து பார்த்துருக்கேன். இது எனக்கு கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாலியா சொல்ல, டாலியா உங்ககிட்ட அந்த கத்தி இருக்கா, உன் கத்தி ஒரு செகண்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி வந்து பார்த்தீங்கன்னா டாலியா கிட்ட வந்து ஒரு கத்தியை வாங்குறாரு. ஸோ கத்தியை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த க்ரைம் கேஸஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மாயமாக போனவங்க இல்லைனா ரொம்ப மோசமாக செத்து போனவங்க அப்படின்னு சொல்லி சூப்பர் நேச்சுரல் க்ரைம் கேஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையில் அடிக்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்டார் இருக்க மாதிரியான ஒரு சிம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இன்னொரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஸ்டாரோட பென்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பெண்டாவது இல்லை அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அதிகமாக எரியுது. ஸோ அதாவது நெருப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் அந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு ரோடு மாதிரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது, சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்குது, பட் ஆனால் அந்த ஒரு சில பாயிண்ட்ஸில் மட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடை காட்டுறாங்க. ஸோ இந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ இஷ்யூஸ் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி புழு மாதிரி வந்து, ஸோ புழுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மாதிரி வரா, ஆள் மாதிரி புழு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து இறங்க, ஸ்டெப் நீ வீடு இருக்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புழு மாதிரி இருக்கவன் கேட்குறான். ஸோ கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் திருப்பி போட அவர் வந்து பார்த்தீங்கன்னா கருகி போன காக்கா மாதிரி அப்படியே திரும்புறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை கொல்ல நினச்சான் அதான் அவனை நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் இந்த பக்கம் சொல்லி முடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஜானி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. டாலியா, எஃபிஏ உன் கூட ஒர்க் பண்ணுறாங்களா இப்போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஜானி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம டாலியா இருந்துட்டு இல்லை அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அதாவது நான் உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாலியா சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஜானி இருந்துட்டு சரி சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா சொல்கிறாங்க அவங்க ஏன் இஷ்டத்துக்கு வேலையை செய்ய விட்டாங்க, அதே சமயம் நிக் ஃபியூரி எனக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது நிக் ஃபியூரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடன்பட்டிருக்கேன், ஏன்னா நான் அவனுக்கு நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் இருந்துட்டு அதை நம்ம ஜானி இருந்துட்டு எனக்கு ஒரு பைக் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கார் முன்னாடி ஒரு நாய் இருக்குது. ஹே பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்க நம்ம டாலியா டப்புனு வண்டியை திருப்பிடுறாங்க. என்னது இது சுத்தமாக இது இல்லாமல் வந்து வண்டி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டாலியா இருந்துட்டு அது வந்து நிற்கலை, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் அது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாலியா சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி பிளேஸ் கேட்டுக்கிட்டு இருக்க, திடீர்னு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரொம்பவே வேர்டான கிரியேச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த கிரியேச்சர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தோல் கிடையாது, ஸோ சதை இருக்குது பட் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தோல் கிடையாது, ஸோ ரத்தமும் சதையுமா இருக்குன்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமும் சதையுமா இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. ஸோ நம்ம ஜானிக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியல, இன்னொரு பக்கம் டாலியாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. இங்கே சீக்கிரமாக வெளியில் கூட்டிட்டு போ, வெளியில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜானி கற்றுக்கிட்டு இருக்க, நானும் கூட்டிகிட்டு தான் இருக்கேன், என்னால் எவ்வளோ ஸ்பீடில் போக முடியுமோ அவ்வளோத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், உனக்குள்ளே ஒருத்தர் இருப்பானே அவனை வேணால் வர வைக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாலியை கேட்க, அவன் அப்படிலாம் வரமாட்டான், ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த நேரத்துலலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஜானி சொல்லிட்டு இருக்காரு. அப்பவே உயிர்கள் ஆபத்தில் இருந்தால் மட்டும்தான் கோஸ்ட் ரைடர் வருவா, இல்லைனா அவன் வரமாட்டான்னு உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்க நம்ம ஜானி சொல்லிகிட்டு இருக்கேன். சரி விடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அமைதி அரிசியெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானி கேட்க, இல்லை இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டாலியா சொல்ல, எதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரத்தமும் சதையுமா எலும்புமா வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் ஆந்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மேலே மோதி அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுறேன், ஜானி உன் கையை கூடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டாலியா வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. நம்ம ஜானி மிஸ் இருந்துட்டு இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு கை தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்க, உன் கையை கூடுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம டாலியா கத்த ஆரம்பிக்க, நம்ம ஜானி
ஜாவானி பேஸ் கையை கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கோஸ்ட் ரைடரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வர வைக்கிறாங்க. இது எப்படி நீ பண்ண அப்படின்னு நம்ம ஜானி பேஸ் கேட்க, என்னால் மக்களுக்குள்ளே இருக்க ரொம்பவே மோசமான விஷயங்களை கொண்டு வர வைக்க முடியும், அதே மாதிரி உனக்குள்ளே இருக்க மோசமான விஷயம் கோஸ்ட் ரைடர் தான், இப்போ நீ இந்த பிரச்சனையிலேருந்து எங்களை வெளியில் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாலியா சொல்ல, நம்ம ஜானி பேஸ் அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த மொத்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடரோட ஹெல் ஃபிளேம்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ரொம்பவே ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ சிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆள் இல்லாத ஒரு சொர்க்காடு மாதிரி இருக்குது. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மிருகங்கள்லாம் வந்து அதுக்குள்ளே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஓடலாம் கோஸ்ட் ரைடர், ஆனால் உன்னால் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா நீ என்னோட நிழல் தான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கோஸ்ட் ரைடரோட அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெப்ப காட்டுறாங்க. ஸோ அதாவது இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜிக் பவர் எல்லாமே அந்த மிஸ்டிக் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதுக்கும் இல்லாமல் கெட்டதுக்கும் இல்லாமல் ஒரு பேலன்ஸில் இருக்கணும், அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இந்த நைட் மெஜிஷியன்ஸ் கவுன்சில் அதில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கெட்டதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அந்த பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக விழுந்துருது. ஸோ பேலன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுது. ஸோ அது தடுக்கிறதுக்காக நான் உனக்கு ஒன்றே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே நம்ம செப் இருந்துட்டு இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நிழல்கள் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருட்டு இருக்குது, ஆனால் அதோட ஆணி வேற நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்குள்ளே கீழே இறங்கி போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு கரடி மாதிரி ஒரு பெரிய இல்லை நாய் மாதிரி ஒரு பெரிய உருவம் இருக்குது, அதோட காலரை கழட்டினதும் அது ஒரு பொண்ணு உருவத்துக்கு மாறுது. நான் வந்து அலபேசர் என்ன பண்ணுறான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அவன் இந்த மாதிரி ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஜெப் அலபேசர் யாருக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்றமே கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம பிளாக் ஹார்ட் தான். ஸோ நம்ம பிளாக் ஹார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலபாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம ஜெப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் டோல்கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரு பயங்கர வேகமாக போகுது. ஏ யாரா நீ, டோலுக்கு பே பண்ணாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அவர் பக்கத்துலேயே ஒரு மண்டை ஓடும் கிடக்குது. டாலியா போது நிறுத்து போது நிறுத்து அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம கோஸ்ட் ரைடர் கத்த ஆரம்பிக்க, நம்ம கோஸ்ட் ரைடரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்ம டாலியா உடனே பக்கத்தில் வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறாங்க. உடனே நம்ம கோஸ்ட் ரைடருக்கு வயிறெல்லாம் கொமட்ட ஆரம்பிச்சு வெளியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ கீழே இருக்க ஒரு சீவேஜ் போகிற லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டீமனோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானிக்கு தெரியுது. என்ன நடக்குதுன்னு தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, எனக்கும் கோஸ்ட் ரைடருக்கும் இப்போலேருந்து ஒத்து போகிறது கிடையாது, நாங்கள் பவர் யூஸ் பண்ணனா எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, நான் ரெண்டு உலகத்துலையுமே ஒரே நேரத்தில் இருக்க மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுனே தெரியல, எனக்கு நிறைய விஷயம் தெரியுது எனக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ரெண்டு உலகத்துல என்னால் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம டாலி வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அரையிறாங்க. ஸோ நம்ம ஜானி வந்து ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டாலியா கிட்ட, உன்னோட பவர் யூஸ் பண்ணி நீ கோஸ்ட் ரைடர் வெளியில் கொண்டு வந்தல, அதே மாதிரி உன்னால் திரும்ப பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் நீ தான் ரைடர் பார்த்து பயந்தியே அப்படின்னு சொல்லி நம்ம டாலியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நான் பயந்து தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கோஸ்ட் ரைடர் வெளியில் வந்தானா அவனாலேயே நம்மளால் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஈவில் இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும், கோஸ்ட் ரைடர் ஒரு காம்பஸ் மாதிரி எந்த இடத்துல ஈவில் இருக்கோ அந்த இடத்துக்கு அவன் அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. சரி ஆனால் அதுக்கு நான் உன தொடனுமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாலியா சொல்கிறாங்க. நம்ம கோஸ்ட் ரைடர் வந்துட்டு சரி தொட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம டாலியுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடரை கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்க ஊரில் தொடர்றது போல இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்ச மாதிரி டாலியோட வாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்காக வருது. இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் ரைடர் வந்துட்டு நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன், எங்கே போகணும்னு நினைக்கிறேன் தெளிவாக சொல்லு ஜானி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்கிறது போகணும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒன் பீஸ் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வீடியோஸ் கொஞ்சம் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கூடி சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங், பை எவ்ரிவன்.